ஃபர்ஸ்ட் நியூஸ் போட்டாங்க, நெகட்டிவாக போச்சு, அவங்களுக்கும் நெகட்டிவாக போச்சு. ஓகேவா, லைக் விட டிஸ்லைக் அதிகமாக இருந்துச்சு, கமெண்ட் ஃபுல்லாக மதன் ஓபி இருந்துச்சு. நீங்க மதன் ஓபி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, காலையில காலில் விழுந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, காலில் விழுந்து அவங்க காலில் விழுந்துருக்காரு, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் வந்து அரெஸ்ட் ஆகிட்டு வெளியில வந்தேன்னா நான் வந்து பயங்கர அக்ரெசிவ் ஆயிடுவேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அது முன்னாடி, இப்ப அவர் என்ன சொல்றாரு, என்ன விட்டுருங்க, நான் தெரிஞ்சிடுறேன். தப்பு பண்ணும்போது ஒரு தைரியம் இருக்கும், மாட்டினதுக்கு அப்புறம் தைரியம் போடும். ஆனா நிறைய டீனேஜர்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்களே, ஏன் அப்படி? அதுதான் சொல்றேன், அந்த தம்பி வந்து நல்லது பண்றாருல, ராபின் வுட் மாதிரி போய் மைண்ட்ல பதிஞ்சிச்சு, அவர் நல்லது பண்றாருன்றத என்னத்தான் அவர் பதிச்சிட்டார். ஸோ நான் முடிவு பண்ணது, இந்த அனானிமஸ்ன்ற ஒரு ஐக்கான தான் மதன் இருந்தார், அவர் மாட்டிக்கிட்டாரு. இப்போ அனானிமஸாக இருக்கிற ஒரு இந்த பாட்காஸ்ட்ல கூறுறவங்க, இன்னொரு ஆப்லாம் இருக்கான், செக்ஸ் கண்டென்ட் பேசிக்கிட்டு, அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் சைபர் கிரைம் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே வாட்ச், ஈவன் கிளப் ஹவுசஸ் வாட்ச். எனக்கு அபியூசிவாக பேசினா 294 பி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணுங்க. 49 ஓ தெரியுது, 49 பி தெரியுதுன்னா இப்போ இந்த சட்டமும் தெரியணும், சட்டம் எல்லாருக்கும் தெரியணும். வீட்டில் தானே சும்மா தானே உட்காந்துருக்கோம், ஒரு செக்ஷனுக்கு சட்டம் படிங்க. எனக்கும் உங்களுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம், நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க, நான் பண்ணிடுவேன். இந்தியா கிளிட்ஸ் நேர்களை அனைவருக்கும் சுபாஷின் இனிய வணக்கம். இப்போ நம்ம கூட ஈவெண்டர், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆண்டர்பிரினர் ஜோ மைக்கேல் இருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் பிரதர். ஸோ இப்போ பயங்கரமான ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு மதன் ஓபியோட இஷ்யூ. ஸோ முதல் முதல்ல புளியந்தோப்பில் நீங்கள் தான் சைபர் செல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது. அது 8ஆம் தேதி கொடுத்துருக்கீங்க, 9ஆம் தேதி வெளில அது நியூஸாக வந்திருக்கு. ஸோ இப்போ காலையில் தர்மபுரியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின விஷயங்கள் பற்றி சொல்லுங்க. காலையில் காலில் விழுந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, காலில் விழுந்து அவங்க காலில் விழுந்துருக்காரு, இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்படிதான் நியூஸ் வந்துச்சு. ஆமாம், அப்படிதான் நியூஸ் வந்துச்சு. அது உண்மையானு கேட்க தான். ஓகே, நியூஸ் வந்துச்சு, நானும் அது இது பண்ணல, பட் நல்லா இருக்கு இந்த கண்டென்ட். ஆமாம், ஆனால் என்ன ஒன்றுனா, அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் வந்து அரெஸ்ட் ஆகிட்டு வெளியில் வந்தேன்னா நான் வந்து பயங்கர அக்ரெசிவ் ஆகிடுவேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது. அது முன்னாடி, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னை விட்டுருங்க, நான் தெரிஞ்சிடுறேன். ஏன்னா அதுதான், தப்பு பண்ணும்போது ஒரு தைரியம் இருக்கும், மாட்டினதுக்கு அப்புறம் தைரியம் கொடுத்து. என்கிட்ட வக்கீல்லாம் இருக்காங்க, நான் வந்துடுவேன், அப்படியே அவ்வளோ தெனாவட்டான ஒரு பேச்செலாம் இருந்தது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, மதன் ஓபின்றவர் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ரொம்ப நாளாக அந்த கேமில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு, அபியூசிவான வார்த்தைகள்லாம் போட்டுருக்காரு. ஆனால் இப்போ அந்த விஷயம் ஏன் வெளில வருது, இப்போ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன காரணம்? அதுதான், இது வந்து பிளே ஸ்டேஷன் போராளின்ற ஒரு பேஜ், அவன் வந்து 1 வருஷமாக பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க யாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இது வந்து இன்னைக்கு குற்றம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறவங்க யாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதில்ல. ஏன்னா அது வந்து ஒரு அலைச்சலான விஷயம், நம்ம ஸ்டேஷன் போகணும், ஓகேவா, அதிகாரிகளை பார்க்கணும், அவங்க கேட்குற ஆதாரத்தை நம்ம சிடியில் போட்டு ஒரு ரிட்டர்ன் எழுதி கையில் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது, இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா, இந்த ப்ரொசீஜர் எது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணுறதுக்காக இவங்க வந்து சோஷியல் மீடியாலேயே சும்மா அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க இவ்வளோ நாள். ஓகே, இவ்வளோ நாள் அவங்க ஃபஸ்ட்டு இந்த அந்த அவர் ஆரம்பிக்கிற காலத்தில், அவர் பேச அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிற காலத்திலேயே யாராவது ஒரு ஆள் அங்கே போய் நீங்கள் பேசுகிறது தப்புன்னு அவருக்கு சொல்லி புரிய வச்சுருந்தாலோ, ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலோ, இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார். ஓகே, அவர் அப்போவே தெரிஞ்சிருப்பார், நான் சொல்கிறது புரியுது அவருக்கு. ஆனால் இது யாருமே இதை செய்யலை. இது எல்லாமே என்னுடைய நாலேஜுக்கு 4ஆம் தேதி தான் வருது. எனக்கு எந்த நாலேஜுக்கு வரும்போதோ அப்போ தான் நான் செய்ய முடியும். 4ஆம் தேதி என்னுடைய நாலேஜுக்கு, அது June 4 வருது என் நாலேஜுக்கு. இன்னொரு இஷ்யூக்கு வந்து இதை சம்மந்தப்படுத்தி இன்னொருத்தர் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவர், இன்னொருத்தரை நம்ம பிரியாணி மேனை வந்து இது பண்ணுறாரு, அலிகேட் பண்ணுறாரு. அதாவது மதன் ஓபிக்கும் பிரியாணி மேனுக்கும் சம்மந்தம் இருக்குது, அதனால் என்னை பேச விட மாட்டுறாங்க அப்படின்னு வேற ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக அவர் பேசுகிறார். அதுவும் நான் ஆடியோ என்னோடய IGTVல ரிலீஸ் பண்ணியிருப்பேன் வித் ப்ரூஃப், அவர் எந்த விஷயத்தை மறைக்க ட்ரை பண்ணாருன்ட்டு. ஓகேவா, ஸோ அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு அவர் செய்த கேமு தான் மதன் ஓபி. தப்பிக்கிறதுக்கு மதன் ஓபின்ற ஒருத்தரை வச்சு அவர் பேசிகிட்டு இருந்தார். பேசும்போது இந்த பிரியாணி மேனை அதை கூப்பிட்டு வந்து அலிகேட் பண்ணும்போது, இந்த பிரியாணி மேன் என்கிட்ட வந்து அண்ணா இதை என்ன இந்த மாதிரி என்ன தேவையில்லாமல் அலிகேட் பண்ணுறாரு, இதை நான் லீகலாக கொண்டு போகணும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பேசுவோம், கேட்கலாம் லீகலாக போவோம். எப்போவுமே என்னுடைய லாங்குவேஜ் அது தான், ஃபஸ்ட்டு பேசுவோம், கேட்கலாம் லீகலாக போவோம், இது தான். ஸோ லீகலாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த குறிப்பிட்ட இன்ஸ்டாகிராமர் வந்து அந்த விஷயத்தை, ஜேசன் அவர் பேர் சொல்லிக்கலாம் தப்பில்லை, ஜேசன்றவர் என்ன பண்ணுறாரு, இல்லை ஒரு 2 ஹவர் ஆடியோ மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆமாம், ஒரு 2 ஹவர் ஆடியோ, அது ஏன் மறைக்கணும்? நீ நியாயமானவனா மறைக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் இவரை கான் கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரியாணி மேன் கிட்ட மொத்த கண்டென்ட்டையும் வாங்கிக்கிறேன். இது எதனால் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லும்போது, மதன் ஓபின்னு ஒரு பேர் எடுக்கிறாங்க, இவர் மதன் ஓபியை பற்றி பேசுறதுனால இதை இப்போ பேச வேணான்றாரு. ஸோ இப்படி பேசும் போது நான் என்ன செய்கிறேன், அந்த மதன் ஓபி யாருப்பா அப்படின்னு நான் கேட்குறேன். ஆனால் அது அடுத்த கதைனே அதை நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் ஜேசனுடைய வீடியோவில் போய் அந்த மதன் ஓபியை பற்றி பார்க்குறேன். அப்புறம் 2 வீடியோ ஜேசன் போட்டிருக்காரு அந்த பேஜில், அதை மதன் ஓபி ஜேசனை திட்டின மாதிரி, அசிங்க சிங்கமாக பற்றி பேசின மாதிரி ஒரு 2 வீடியோ போட்டு, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, இது கெத்தாக ஒரு கீழே ஏதோ கமெண்ட் போட்டிருக்காரு, இதை மட்டும் நான் பார்த்தேன். ஆனால் அசிங்கமான வார்த்தைகளை எனக்கு காதில் கேட்டுருச்சு. ஸோ இது இதை நான் அடுத்த பிரச்சனைக்கு வரலான்றதுனால வச்சுட்டு, இவங்களுடைய பஞ்சாயத்தை வந்து ஃபஸ்ட்டு இவங்க என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டதுனால மியூச்சுவலாக முடிச்சு விடலாம் அப்படின்னு கான் கால் எடுத்து மியூச்சுவலாக 3 பேரும் கிளாரிஃபிகேஷன் போஸ்ட் போட்டாங்க. அது 3 பேரோட பேஜிலும் இன்றைக்கும் இருக்குது. அப்படி போட்டல,
அப்போ அங்கேயே முடிஞ்சு போச்சுல அவனுடைய லட்சணம். பாயிண்ட் நம்பர் ஒன். ஓகேவா, ரெண்டாவது பாயிண்ட், அவன் என்ன பண்ணுறான் இப்போ அந்த லைவ் வரும், 8 மணிக்கு இவர் லைவ் வரேன்னு சொல்கிறாரு. யார்? ஜேசன். 8 மணிக்கு லைவ் வரேன்னு சொல்கிறாரு. அந்த லைவில் நானும் பிரியாணி மேனும் வடிவேல் மீம்ஸும் 3 பேரும் போய் ஜேசனுக்காக வெயிட் பண்ணுறோம். அப்படி வெயிட் பண்ணும்போது இப்போ அதை வந்து ஜேசன் வந்து மறுத்துருக்காரு, நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் லைவ் வரேன்னு எங்கேயுமே சொல்லலை, சும்மா என்னை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை லைவுக்கு வரதுக்கு காரணம் சொல்லலை. லைவுக்கு வந்தால் அந்த விஷயத்தை மறைச்சாது தெரியுமா, அது யாருக்காக மறைச்சாங்களோ அவங்களுக்கு இவருக்கு பிரச்சனை வந்துடும். எப்படி மாட்டிப்பார் தெரிஞ்சிடும். ஆமாம், லைவில் மொத்தமாக மாட்டிப்பார் மக்கள் முன்னாடி. அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டார் மனுஷன். அதுதான் ஆக்சுவல் உண்மை. அவாய்ட் பண்ணவர் இப்போ இந்த லைவில் நாங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் போஸ்ட் போடுறதுக்கு மேலே ஒரு டேர்ம்ஸ் பேசியிருப்போம்ல, நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு நாங்கள் பேசியிருப்போம்ல, அந்த டேர்ம்ஸில் ஒரே ஒரு இதை நம்ம வடிவேல் மீம்ஸ் தப்பு பண்ணிட்டார். பிகாஸ் ஐ ஆம் நாட் டேக்கிங் எனி சைட். யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணான்னு சொல்லணும். அதில் வடிவேல் மீம்ஸ் என்ன பண்ணுறாரு, ஜெயசூர்யா சாரி ஜேசன் பேசின அந்த 2 ஹவர் ஆடியோவை விஜய் கோயம்புத்தூர் என்ற ஒரு ஒரு இன்னொரு யூடியூபர், இன்னொரு இன்ஸ்டாகிராமர், அவருக்கு அனுப்பிச்சு விட்டார். இதுதான் ஜேசன் இவர் வடிவேல் மீம்ஸ் பண்ண ஒரே தப்பு. அந்த பையன் திருப்பி தேசனை வந்து மிரட்ட ஆரம்பிக்கும் போது தேசன் என்ன பண்ணிட்டார், அந்த பையன் ஒரு சைல்டு பான் செல்லர் அப்படின்னு டேக் பண்ணுறார். தேசனுக்கு டேக் பண்ணுறதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பீடோஃபைலும் டேக் பண்ணுவார். ஒரு 19 வயசு போன ஒரு பையன்கிட்ட பேச வச்சு அந்த பேசிட்டு அந்த பையன் வந்து நல்லா பேசி பழகணோன்னே இவன் இப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரிஞ்சோன்னே இன்னொரு ஃபேக் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுமா, இப்போ போய் உன் வயசை 16 சொல்லு, இப்போவும் அவன் பேசலானான்னு செக் பண்ணுன்னு சொல்கிறது. அப்போ அவன் பேசிட்டானா அவனை பீடோஃபைல்ன்றதை பிராண்ட் பண்ணுறது. இது ஜேசனுக்கு வந்த கை வந்த கலை. ஸோ நான் ஜேசன் கிட்ட சொல்கிறேன், ஜேசன் இப்போ விஜய் கோயம்புத்தூர் மேட்டர் கொண்டு வராரு, இந்த பிரியாணி மேனை கார்னர் பண்ணுறாங்க, இந்த பிரியாணி மேனையும் வடிவேல் மீம்ஸையும் ஒரு கார்னர் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் மதன் ஒப்பிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ஜேசன் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு பிரியாணி மேன் சொல்லும்போது. அப்போ மதன் ஒப்பி யாருன்றதை எனக்கு ஃபுல்லாக தெரியணும், நீ ஏன் சப்போர்ட் பண்ணுறன்னு அந்த பையனை கேட்டேன். அண்ணா அவன் 18+ கண்டென்ட்டை போட்டு தானே பண்ணுறான், அது ப்ரொஃபானிட்டிக்குள்ளே வரும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு ஐடியாலஜி. எது எது சட்டன்றதே யாருக்குமே தெரியல. எனக்கும் உங்களுக்கும் அவ்வளவுதான். ஃபுல்லாக அந்த 3 கேப் இருக்குல்ல, அந்த 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே ஒரு 3 கேப் இருக்கும். ஏன்னா 5ஆம் தேதி வரைக்கும் இவங்க பஞ்சாயத்தே போச்சு. ஸோ 5லேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே இந்த 3 கேப்பில் இந்த பையனுடைய எல்லா வீடியோவையும் என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க என்னென்ன பேசுனது கரெக்ட் பண்ணி அந்த யூடியூப்லாம் லிங்க் அனுப்புங்க, நானும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்து எங்கெங்கெல்லாம் அவர் பேசினாலும் அதெல்லாம் கட் பண்ணி, ஏன்னா போலீஸ் வந்து ஒரு 20 ஸ்ட்ரீமிங்கே ஃபுல்லாக உட்காந்து பார்க்காது. தே வாண்ட் எங்கெங்கே அவங்க யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி கட் பண்ணி அந்த லிங்க்ஸாக ரெடி பண்ணி அந்த லிங்க்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம். பிகாஸ் வாய்ஸ் ட்ராப்பிங்ல மாட்டிப்பாரு. ஆமா, யூ கான்ட் சே பண்ணல. ஏன்னா லாயர் வந்து பெயில் கேட்கும்போது ஜட்ஜே சொல்லியிருக்காரு, போய் இந்த வீடியோ போய் பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா? ஆமா. ஸோ அப்படி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக தேர் வேனிஷ்ட். ஆமா, டன். ஓகேவா? ஸோ அதனால் நாங்கள் ஃபுல்லாக கிளியராக எடுத்து நான் ரெண்டுத்துக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். ஒன்று தமிழ்நாடு காவல்துறையோடைய ஆன்லைன் போர்ட்டலில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட், அடுத்து இதில் போயிட்டு சிஎம் செல்லுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட், சேம் கண்டென்ட். இப்போ நான் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து முடித்த கையோட ரபிக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகேவா? யார்? பிரியாணி மேன். பிரியாணி மேன், தம்பி உன் மேலே தானே அலிகேட் பண்ணாங்க, உனக்கும் மத நோப்பிக்கு சம்மந்தமாக உண்மையான்னு கேட்டேன். இல்லை, சத்தியமாக இல்லை, சத்தியமாக இல்லைல்ல, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். உனக்கு அவனுக்கு சம்மந்தம் நீ மாட்டிப்பேன். ஆமாம், அப்படி இப்போ உண்மையாக கொடுத்துடணும் கம்ப்ளைண்ட் அப்படின்னு. சரிண்ணா, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என் மேலே தப்பு இல்லை, நான் பார்க்குறேன். அது ரொம்ப சொசைட்டிக்கு தப்பானது தான். அப்போ சொசைட்டி தப்பானதுன்னு தெரியல, இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் தான் உனக்கு புரியுது. ஆமாண்ணே, நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை, தெரிஞ்சிக்கலாம். எல்லாமே எல்லாருக்கும் தெரியும்னு அவசியம் கிடையாது. நம்ம சொல்லி கொடுத்தா சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். சரி, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சொன்னால் அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான், உமன் கமிஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். ஓகேவா? நான் 8ஆம் தேதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு 9ஆம் தேதி எனக்கு தெரிஞ்ச 2 சேனலுக்கு இந்த நியூஸை கிளியராக அனுப்பிச்சு வித் ரெக்கார்டிங் வித் இதை தான் அனுப்பிச்சோம். அவங்க செக் பண்ணிவிட்டு நியூஸ் 18ன்றவங்க இதோட இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க, ஃபஸ்ட்டு நியூஸ் போட்டாங்க. நெகட்டிவாக போச்சு, அவங்களுக்கும் நெகட்டிவாக போச்சு. இப்போ எனக்கு நெகட்டிவிட்டின்னு ஒரு சூழ்ந்து இருக்குன்னு என்ன நினைக்கிறீங்களே, அவங்களுக்கும் நெகட்டிவிட்டி சூழ்ந்துச்சு. ஓகேவா? லைக்கை விட டிஸ்லைக் அதிகமாக இருந்துச்சு, கமெண்ட் ஃபுல்லாக மத நோப்பி இருந்துச்சு. நீங்கள் மத நோப்பி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, இங்கே வந்து நெகட்டிவிட்டி சூழ்ந்து இருக்கிறது மட்டும் இல்லை, எது கரெக்டோ அதுதான். 10 பேர் வந்து அவன் நல்லவன் சொல்கிறதுனால அவன் பண்ண தப்பு மறந்துடாது. ஆனால் நீங்கள் பிரியாணி மேனை சேவ் பண்ணுறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. அதான் பண்ணுறேன், பிரியாணி மேனை தூக்கிட்டு போய் நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க சொல்கிறேன். அதை சேவ் பண்ணுறதுன்னு வரும். பிரியாணி மேனை சேவ் பண்ணுறது நான் பா, நீ அமைதியாரு, நீ வாயை திறக்காத, நான் பார்த்துக்கிறேன், நான் மட்டும் ஃப்ரெண்ட் ஃபேஸில் இருந்தானா நீங்கள் சொல்கிறது கரெக்ட்.
இப்போ பிரியாணி மேன் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆரே பதிவாயிருக்கு. அதில் நான் விட்னஸ் தானே. 12ஆம் தேதி ஒரு வீடியோ பண்ணுறாரு. அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாரு, மதனுடைய வீட்டு ஃபோட்டோவை போடுறாரு. நீங்கள் ஒரு கொலை குற்றவாளியே இருந்தாலும் உங்கள் வீட்டோடைய ஃபோட்டோவை ஒரு இண்டிவிஜுவல் போடக்கூடாது. நீங்கள் ஹேக் பண்ணியிருக்கீங்க அவனுடைய நெட்ஒர்க்கை, நெட்ஒர்க் ஹேக் பண்ணி அவன் நெட்ஒர்க்கையும் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க. ஒரு ஹேக்கர் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அப்ரூவ்டு ஹேக்கராகவே இருந்துட்டு போ, கவர்மெண்ட்டோடைய அப்ரூவ்டு ஹேக்கராகவே இருந்துட்டு போ. கவர்மெண்ட் உன்ட்ட கேட்காம அதை நீ பண்ணக்கூடாது. கிரைம் கிரைம் அதுக்கும் தேர் இஸ் ஐபிசி. அதுதான் இப்போ ஜேசன் மேலே நான் கொடுக்க போகிறேன் கம்ப்ளைண்ட். சரி, ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், இது ரெண்டாவது கம்ப்ளைண்ட். அது ஏன் கம்ப்ளைண்ட், இது ரெண்டாவது கம்ப்ளைண்ட். ஓகேவா? ஓகே. இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த இது மாதிரி பண்ணுற சேனல் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். எனக்கு வந்து சோஷியல் மீடியா கொஞ்சம் பீஸாக இருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியாவோட நெகட்டிவிட்டினால நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. பொய்யான குற்றச்சாட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க, எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. எப்படி அப்யூஸ் வேர்ட்ஸ் எப்படி ஒரு இதை ரெடி பண்ணதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையை நடு ரோட்டு கொண்டு வருது. ஏன்னா கீழே கமெண்ட் போடுறவன் எவனுக்கும் மூஞ்சே கிடையாது. அவன் என்ன வேணால் பேசிட்டு போவான். அது வந்து சில பேருக்கு தூக்கம் வராமல் போகணும், டிப்ரெஷன் கொண்டு போவோம், அவன் செத்துருவான், அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் நிறைய டீனேஜர்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே, ஏன் அப்படி? அதுதான் சொல்கிறேன். அந்த தம்பி வந்து நல்லது பண்ணுறாருல, ராபின் வுட் மாதிரி போய் மைண்டில் பதிஞ்சிச்சு. அவர் நல்லது பண்ணுறாருன்றத என்னத்தை அவர் பதிச்சிட்டார். ஓகே, இப்போ வந்து ஒருத்தன் பான் வீடியோ வைக்கிறான். ஓகேவா? அந்த பான் வீடியோ எப்போ பேசுகிறான், ஜேசனும் அவனும் எப்போ தெரியுது அப்படின்ற ஜேசன் தான் இதை வந்து அந்த 12ஆம் தேதி வீடியோவில் பேசியிருப்பார். 6ஆம் தேதி இதை பற்றி பேசியிருப்பார் ஜேசன் அவருடைய லைவில் இந்த கண்டென்ட்டை. ஓகேவா? இதான் பான் வீடியோ வைக்கிறேன் அந்த விஜயன்றவன் அப்படின்னு பேசியிருப்பாரு. நான் ஃபுல் ரிப்போர்ட்டோட வரேன்னு சொல்லி 12ஆம் தேதி ஒரு 2 ஹவர் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? இப்போ ஜேசனுடைய கண்டென்ட்டுக்கே வருவோம். ஏப்ரல் மாதமே ஜெயசூர்யான்றவர் நபர்னால தான் இவர் இந்த விஷயங்கள் பண்ணுறாருன்றது எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொன்னது ஜேசன். அப்போ ஜேசனுக்கு அப்படி நரம்பலாக புடச்சி நல்ல மனுஷனாக போய் அப்போவே கம்மியாக கொடுத்துருக்கணும். ஆனால் 2 வருஷமாக அப்படி பண்ணிட்டு இருக்கானே, ஒருத்தர் கூட அந்த ரிப்போர்ட்னு கொடுத்துருக்க மாட்டேன். யாரை சொல்கிறீங்க? மதன் ஓபியவா? மதன் ஓபி தான். ஆ, யாருமே கொடுக்கல. அதுதான் சொல்ல வரேன். ஒரு ரிப்போர்ட் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்போவே வந்து சேனலில் பிளாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஏன்னா எப்பவுமே ஒரு சென்சார் மானிடைஸ் ஆகாது ஒரு இண்டிவிஜுவல் சேனலில். நம்ம என்ன தான் வந்து ஹராஸ்மெண்ட்டாக ஒரு வேர்ட்ஸ் போட்டாலோ அபியூசிவான வேர்ட்ஸ் போட்டாலும் சென்சார் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இது அப்போ யாராவது ஒருத்தர் வந்து அவர் பேரண்ட்ஸோ இல்லை பார்த்துட்டு அதை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்தனா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்திருக்காது, அப்போவே முடிச்சு போயிருக்கும். ஸோ இது இப்போ எல்லாம் அப்போ நினைக்கிறேன் எல்லாருமே வந்து இந்த 16 18 இந்த ஏஜ்ல தான் ஏன்டா பிரச்சனைன்ற தாட்டில் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாலாம் யோசிக்க வேணாம். நம்மளுக்கு எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு இருக்கவன் கீழே கமெண்டே போட துப்பு இல்லாதவன். இல்லை, ஆக்சுவலாக கமெண்ட் போடுறாங்க. கமெண்ட் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு போடும்போது அவனை வந்து திட்டுறாங்களே அவங்க பேரண்ட்ஸ் அப்யூஸ். அதுதாங்க, அவனை அங்கே போடக்கூடாதுங்க கமெண்ட். அந்த போடுற கமெண்ட்டை நம்ம போய் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சைபர் கிரைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். NCRP அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. இந்த போர்ட்டலில் நீங்கள் போய் அனானிமஸாகவே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒருத்தவங்க உன திட்டான், உங்கள் பேரை நீங்கள் ரிவீல் பண்ண வேணாம். ஒருத்தன் வந்து சமுதாயத்தை கேடு பண்ணுறான், உங்கள் பேரை நீங்கள் ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டில் தாட் இருந்துச்சுன்னா, நான் ஸ்டேஷன்லாம் அலைய மாட்டேன், ஆனால் இவன் தப்பு பண்ணுறான், இவனை நான் காட்டினா ரிப்போர்ட் அனானிமஸ்லின்னு ஒரு காலம் இருக்கு. அங்கே தே வில் நாட் ஆஸ்க் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், தே வில் ஆஸ்க் ஃபார் த லிங்க் ஹூஇஸ் டூயிங் ஸோ. நீங்கள் டெலிகிராம் லிங்க் கொடுக்கலாம், புரியுதா உங்களுக்கு? கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த லிங்கை செக் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணி அவன் தப்பு பண்ணால் தூக்கிடுவாங்க. நீ சொசைட்டி நல்லது பண்ணால் எல்லாரும் நல்லது பண்ணலாமே. நல்லது பண்ணுறோன்னு அசிங்கப்படுத்துறது ரெடியாக இருக்கீங்க, நல்லது பண்ணுறது ரெடியாக இல்லை. ஆக்சுவலாக ஒரு சமூக வலைத்தளத்தில் உங்கள் மேலே ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீரா மித்துன் டார்கெட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பாலாஜி முருகதாஸை டார்கெட் பண்ணுறீங்க, இப்போ வந்து மதன் ஓபி டார்கெட் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு செல்ஃப் ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பப்ளிக்கில் உங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். மீரா மித்துன் ஃபஸ்ட்டு என் பேரை சொன்னாங்களா? நான் மீரா மித்துன் பேர் சொன்னேன். அவங்க தான் உங்கள் பேரை எடுத்தாங்க. பாலாய கம்பெனி இழுத்தாரா இல்லை நான் பாலாவை எழுத்துனேன்? அவர் தான் எழுத்தார், அவர் தான் ஃபஸ்ட்டு எழுத்தார். ஓகேவா? இப்போ நான் சோஷியலாக பண்ணது மதன் ஓபி மட்டும்தான். ஆமாம், இதெல்லாம் இல்லாமல் நிறையா நான் பண்ணியிருக்கேன், அதை நான் வெளில சொல்லணும்னு அவசியம் இல்லை. மீரா மித்துன் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம என்னை வந்து அவதூறாக பேசிட்டு போகிறாங்க. அதுக்கு நான் லீகல் ஆக்ஷன் எடுக்கிற அவங்க மேலே 2 FIR ஃபைல் ஆயிருக்கு. ஓகே, அந்த FIR-ல ஒரு பெரிய பெரிய புள்ளியோடைய பேர் ஆட் ஆகாது. அந்த பெரிய புள்ளி என் மேலே ஒரு பொய் கேஸ் போடுறாங்க. அந்த கேஸில் நான் அரெஸ்ட்டும் ஆகிறேன், வெளில வரேன், இன்ட்ரி மிஸ் வாங்குறேன், நான் போராடுறேன். புரியுதா உங்களுக்கு? பல நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இன்னோசன்ட்டு ஃபேக் அலிகேஷனால 20 வருஷம் ஜெயிலில் இருந்தவங்களாம் இருக்கான். அதனால் அவன் அக்யூஸ்ட் கிடையாது, அது இன்றைக்கி தான் கண்டுபிடிக்கிறாங்க அவன் இன்னோசன்ட். பாலா விஷயத்துக்கு வருவோம். பாலா வந்து என் கம்பெனியை தேவையில்லாமல் இழுத்தார். அதை அவர் இன்றைக்கி வெளில வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் அவர் எந்த ப்ரூவும் பண்ணலை. கடைசியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர், பாலாவுக்கும் நடந்த ப்ரொடியூசருக்கும் நடந்த சார் எல்லாம் தெரியும். அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஃபோன் அடித்து, நான் ஜோ கிட்ட வந்து நான் காம்ப்ரமைஸ் ஆக ரெடியாக இருக்கேன், நான் ஜோ கிட்ட சாரி கேட்க கூட ரெடியாக இருக்கேன், என்னை விட்டால் போதும் சாமி அப்படின்னு அவன் பேசுனதான் நான் பக்கத்துலேருந்து கேட்டேன் ஸ்பீக்கரில். இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ட்விட்டரில் நான் நேற்று நான் பாலாவை மென்ஷன் பண்ணியே போட்டிருக்கேன். தம்பி, என்னை நான் ஏதோ போஸ்ட் போட்டியாமே, என்ன பார்த்து டெலிட் பண்ணிட்டேன், ஏதோ அங்கே ப்ரொடியூசர்கிட்ட வரேன்னு சொன்னியாமே, இன்னும் வரலையே, என்ன மேட்டர்னு போட்டிருக்கேன். அவனால் ரெஸ்பாண்ட் பண்ண முடிஞ்சா பண்ண முடியாது, ஏன்னா தப்பு அவன் மேலே. இப்போ மதன் ஓபி மேலே என்ன மாதிரி ஒரு தண்டனை மதன் ஓபி மேலே கிடைக்கும் நினைக்கிறீங்க? மதன் ஓபி மேலே என் கண்டென்ட் படி தண்டனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அபியூசிவ் ஆஃப்
பேசுறதுனால அதுக்கான உமனை பேசுனதுனால அதுக்கான செக்ஷன்ஸ் கண்டிப்பாக வரும். எனக்கு செக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும், பட் நான் இப்போ ரிவீல் பண்ணக்கூடாது ஓகேவா, ஏன்னா அது அவங்க வேலை. ஆமாம் ஓகேவா, ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ இதனால ஏதாவது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் இல்லை, அது விசாரணையில் வரும், அதையும் நான் ரிவீல் பண்ணக்கூடாது ஓகே ஓகேவா. அப்போ அப்போ அவ்வளோ தூரம் ஒருத்தங்க வேலை செஞ்சாங்க தெரியுமா, அந்த வேலையை நான் எடுத்து இங்கே பேசக்கூடாது. தப்பு, இப்போ கூடிய சீக்கிரத்தில் தெரியும் என்ன மாதிரி ஒரு தண்டனை வந்து மதன் ஒப்பி கிடைக்கும்னு. கண்டிப்பாக அவன் மாறுறதுக்கு ரெடியாக இருந்தால் தண்டனை குறைச்சிக்கலாம், மாறதுக்கு அவன் ரெடியாக இருக்கணும். அவன் இவ்வளோ நாள் போலீஸை வந்து அலக்கழிச்சிருக்கக்கூடாது, ஏன்னா இன்றைக்கி கோவிட் அதாவது நார்மல் டைமில் அலையிறதே கஷ்டம் பிரதர், கோவிட் டைமில் காவல்துறை அலையிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம் ஓகேவா, அவன் விட்டுட்டு அவன் ஊர் ஊராக போய் அவன் எங்கே தங்கியிருக்கான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டுறது, இதுக்கு அவன் வந்திருக்கலாமே. இப்போ போலீஸ் ஆறு நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு முக்கிய காரணமே ஜேசனும் தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவன் தப்பு பண்ணிட்டான், அவனை நீ எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னா அவன் பண்ண தப்பை தான் நீ எக்ஸ்போஸ் பண்ணணும், அவன் வீட்டு அட்ரஸை நீ எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஆமாம் கரெக்டா, தட் இஸ் இன்வேடிங் இன் டு ப்ரைவசி. நீ எப்போ அது இதில் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது, அவங்க ஒய்ஃபோட ஸ்டேட்மெண்ட்லேயே தெளிவாக இருக்குது, ஜேசன் போட்ட வீடியோவை பார்த்து தான், எங்கள் வீட்டு ஃபோட்டோவை பார்த்து தான் நாங்கள் அப்ஸ்காண்ட் ஆகணும். அப்போ இப்போ ஆறு நாள் காவல்துறை அலைய விட்டது யார்? ஸோ நான் முடிவு பண்ணது இந்த அனானிமஸ்ன்ற ஒரு ஐக்கானாக தான் மதன் இருந்தார், அவர் மாட்டிக்கிட்டாரு. இப்போ அனானிமஸாக இருக்கிற ஒரு இந்த பாட்காஸ்டில் கூறுறவங்க, இன்னொரு ஆப்லாம் இருக்கான், அதெல்லாம் போய் பேசுகிறவங்கலாம் இருக்காங்க நம்மளை பற்றி தப்பாகவே, நம்மளை பற்றி மட்டும்னா நிறைய பேரை பற்றி தப்பாக அபியூசிவாக செக்ஸ் கண்டென்ட் பேசிக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் சைபர் கிரைம் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே வாட்ச், ஈவன் கிளப் ஹவுஸஸ் வாட்ச். இப்போ குட் ஒர்க் அமேசிங் ஒர்க்னு சொன்ன ஜேசன் அவருடைய 11ஆம் தேதி போட்ட வீடியோவில் இவர் கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டை இப்போ படிச்சு அந்த வீடியோ ப்ளே பண்ணுவார், நியூஸ் வீடியோ ப்ளே பண்ணி இந்த கேஸுக்கு இது வராது, இதில் வந்து ஈஸியாக தப்பிச்சுருவார், இது நிற்காது அப்படின்னு ஜேசன் சொல்கிறார். ஜேசன் வக்கீல் மாதிரி இப்போ எப்படி எப்படி நிற்கிறாரு, நம்மால் அரெஸ்ட் ஆகி இப்போ பேச முடியுமா ஜேசன்னால? அவர் சொன்னது, அவர் என்ன எக்ஸ்போஸ் பண்ணார், மதனுடைய அப்பா அம்மா. ஏங்க ஏர்டெல் நெட்ஒர்க்கில் எனக்கு ஹால் தெரிஞ்சால் நான் கூட தாங்க உங்கள் அட்ரஸ் எடுக்கலாம், உங்கள் அட்ரஸ் எடுத்து வீட்டுக்கு போய் நான் கூட தாங்க ஃபோட்டோ எடுக்கலாம், ஏன் எனக்கு தெரியாதா? நான் எங்க மூடிட்டு போலீஸில் கொடுத்துட்டேன், போலீஸ் வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க, அப்படி தான் நம்மளும் இருக்கணும். போலீஸுக்கு நீ சப்போர்ட் பண்ணியா, வா உனக்கு நான் கிரெடிட் தரேன். காவல்துறைக்கு எதுவுமே தராமல் சோஷியல் மீடியாவில் உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸு, உன்னுடைய யூடியூப் சேனலுக்கு ரெவன்யூ வர்றதுக்கும், உன்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோவர் செய்கிறதுக்கும் நீ செஞ்சுட்டு நான் தான் எல்லாம் செஞ்சேன் சொன்னால் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் 159 கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ எல்லாமே போய்யாது கன்ஃபார்ம்டாக சும்மா பிரதர். நீங்கள் மீடியா சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸை நீங்கள் பகிரவும் அப்படின்ற வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் வந்து இது இவ்வளோ கம்ப்ளைண்ட் ஃபைலாக இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸை நான் தரோம் அப்படின்னும் போது அந்த இஷ்யூ ஆல்ரெடி லைம் லைட்டில் இருக்கும் போது இதை எக்ஸ்ட்ராவாக சொன்னால் ஒன்று நல்லா இருக்குன்றதுனால ஒரு நியூஸ் சேனல் சொல்லிச்சுன்னா மற்றவங்க எல்லாரும் பின்னாடி சொல்லுவாங்க, இது உங்களுக்கு தெரியாததில்ல நான் சொல்கிறது தான். இப்போ மீராமித்தூர் போய் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம நாங்கள் இப்போ தான் கமிஷனரை பார்த்துட்டு வந்தேன், அன்னைக்கு கமிஷன் லீவு புரியுதா உங்களுக்கு, அன்னைக்கு கமிஷன் லீவு ஓகேவா. லீவாக இருக்கும்போது மீரா நான் இப்போ தான் கமிஷனை மீட் பண்ணிட்டு வந்தேன், நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இந்த கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லி சிஎஸ்ஆர் கூட காட்டாமல் வெறும் டிராஃப்ட்டை மட்டுமே கையில் வச்சுட்டு சொல்லிட்டு போனதை நியூஸாக போட்டாங்க. இது இந்த ரூட் எனக்கு சொல்லி கொடுத்தது வேறு யாரும் இல்லை, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம், அதை நான் இங்கேயே சொல்கிறேன், அவங்க ட்ரீட் கொடுத்து போகிறேன் ஓகே. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அமிச்சேன், இது வந்து உமன் சென்ட்ரிக்னால எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல, அவங்களுக்கு அமிச்சா அவங்க எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க ஜோ, இந்த மாதிரி பண்ணுங்கள், இவங்ககிட்ட பேசுங்க. அதே மாதிரி என்னுடைய சைடில் இருக்கிற காவல்துறை தெரிந்த பெரிய அதிகாரிகளுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணேன், சார் இந்த மாதிரி நடக்குது சார் தப்பாக இருக்குது. அவர் வந்து எஸ்பி செங்கல்பட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணாங்க, எஸ்பி செங்கல்பட்டு இதை ஹேண்டில் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ என்னால் முடிஞ்ச இதை நான் நிறைய பேருக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், இதை நான் பப்ளிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை, என்னால் முடிஞ்சதை நான் செய்யும் போது உங்களால் முடிஞ்சதும் கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து பெரிய பருப்பு இல்லை, எனக்கு ரெண்டு கொம்பு முளைக்கலை, எல்லோரும் காமன் தான், இங்கே பெரிய ஆள் சின்னாளுன்ற பேதமும் இல்லை, எல்லோரும் மனிதர்களே சரியா, அதை தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே நான் வந்து நம்ம வந்து அவர் வந்து அவரையே பூஸ்ட் பண்ணிக்கிறாரு போஸ்ட் பண்ணிக்கிறாரு எல்லாம் கிடையாது, நான் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எல்லாம் பெரிய ஆளுங்களே, நான் என்னால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியதில்லை, 100 குற்றத்தை போய் நீங்கள் தட்டிக்கலுங்க, என்னை விட நீங்கள் பெரிய மனுஷன் தான், 100 குற்றத்தைக்கு நீங்கள் போய் தட்டிக்கலுங்க, குற்றம் குறைங்க, நாடும் நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக சொன்னீங்க, தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி, நன்றி ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்ஸ்.